பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி இல்ல அமித்ஷா அவர்கள் சொல்றதுன்னா வேதவாக்கு. நீ இங்க இருக்கக்கூடாதுப்பா, நீ இருக்கக்கூடாது சீஃப் மினிஸ்டரா, ஏதாவது பிரச்சனை பண்ண பாரு அப்படின்னு சொன்னா அமைதியாயிருவாங்க. பட் ஆனா இப்ப சச்சின் பைலட்டோ ஜோதிராதித்ய சிந்தாவோ கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை தாண்டி அப்படி காங்கிரஸ காப்பாத்தணும் நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க உள்ள இருக்கிற குடும்பத்தையே பின்னாடியே போயிட்டு இருக்க கூடாது. ராகுல் காந்திய வாழ்மையாக ஆக்க போறேன்னு இல்ல, பிரியங்கா காந்தி ஆக்கணும் எவ்வளவு நாள் எடுத்துக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலமா போயிருச்சு, கோவா இல்ல அசாம் எல்லா மாநிலங்களும் போயிருச்சு. ஹோலி அப்ப வந்து பிஜேபி வந்து மத்திய பிரதேசத்துல ஹோலி கொண்டாடிச்சு, ஏன்னா அந்த சமயத்துலதான் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தை கவுத்து பிஜேபி வந்தது. இப்ப வந்து ரக்ஷாபந்தன் சமயத்துல ராஜஸ்தானை எடுத்து கொண்டாட போகுது, அடுத்தது தீபாவளி டைம்ல ஒருவேளை மகாராஷ்டிராவை வச்சு கொண்டாடுவாங்கன்ட்டு கமல்நாத்திட்ட சொல்ல முடியலையே ராகுல் காந்தியால. பா ஜோதிராதித்ய சிந்தியா ஒரு யங் மேன், அவர் வரணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு எங்க சொல்ல முடிஞ்சது, சொல்ல முடியல. இப்ப சச்சின் பைலட்ட உள்ள கூட்டிட்டு வரது மத்தியத்துக்கும் பேசினாங்கன்னா அசோக் கெலாட் வெளியில போறேங்கிறாரு, அசோக் கெலாட்ட உள்ள கூட்டிட்டு வர இவர் போறேங்கிறாரு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிகையாளர் பிரியம்பதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரியம்பதா மேடம். வணக்கம் ஆதேஷ். மேடம், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நம்முடைய பக்கத்து மாநிலமான ராஜஸ்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ராஜஸ்தான், காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். அங்க வந்து அசோக் கெலாட் அதே போல சச்சின் பைலட் முதல்வர் துணை முதல்வரா இருந்தாங்க. அதுல இரண்டு அணியா பிரிஞ்சு இன்னைக்கு சச்சின் பைலட் ஒரு அணியோட தனித்து டெல்லியில முகாமிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாட்களா சோனியா காந்தியை மீட் பண்ணும் அப்படின்ட்டு அவருக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராஜஸ்தான் காங்கிரஸில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா இப்ப வந்து சச்சின் பைலட் துணை முதல்வரா இருந்தாரு, அதே போல ராஜஸ்தான் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரா இருந்தாரு. அவருடைய அந்த பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கனா, அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தான் அரசியலை பொறுத்தவரையில் அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது? நேற்றைக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது 24ஆம் தேதி வரை, அதாவது சச்சின் பைலட் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் சச்சின் பைலட் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து அசோக் கெலாட் சச்சின் பைலட் ஒரு தலைமுறை பிரச்சனைன்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஒரு ராகுல் காந்தி போல அவருக்கு நெருக்கமா இருந்த ஒரு நண்பர் சச்சின் பைலட், இவர் வந்து அசோக் கெலாட்டை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது, அவங்க எல்லாம் வந்து நீண்டகால அரசியல்ல காங்கிரஸ்ல இருந்தவங்க. கபில் சிப்பிலே ரொம்ப வருத்தப்படுறாரு, எங்க கட்சியின் நிலை இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறது எனக்கு வேதனையா இருக்குன்னு அப்படின்னு பதிவு பண்றாரு. தலைமுறை பிரச்சனை உருவெடுத்திருக்கிறதா காங்கிரஸில்? இப்போ காங்கிரஸ், நீங்க பல கேள்விகளை வந்து ஒரே கேள்வியா கேட்டிருக்கீங்க. சோ நான் ஒன்னொன்னா முதல்ல சொல்றேன். முதல்ல ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த எலெக்ஷன் நடக்கும் போதே வந்து அசோக் கெலாட்டா இல்ல சச்சின் பைலட்டா யார வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிறுத்துறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இளைய தலைமுறையை வந்து ராகுல் காந்தி நல்லவே நிறையவே ஆதரிச்சு வந்தாரு. அதுலதான் ஜோதிராதித்ய சிந்தியா இல்ல சச்சின் பைலட் அப்புறம் இவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் ஆனா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அசோக் கெலாட்டை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ராஜஸ்தான்ல பல வருடங்களாக அவர் வந்து ஒரு ஹோல்டு இருக்கக்கூடியவர். அவருடைய 47வது வயசுலயே 1998ல் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒருவேளை சச்சின் பைலட்டுக்கு இன்னும் ஒரு மாசத்துல வந்து 43 வயசு ஆக போகுது. சோ அதனால அவர் நினைச்சிருப்பாரு நம்மளுக்கு, அவர் அதே மாதிரி நம்மளும் ஒரு யங் சீஃப் மினிஸ்டரா ஆயிரணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இது என்னன்னா, இதுல என்னன்னா தலைமுறை பிரச்சனை நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க, அது ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து சச்சின் பைலட்டையோ ஜோதிராதித்ய சிந்தியாவையோ வந்து அந்த பல வருடங்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கோர் டீம்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா. எல்லா இளைஞர்கள் தான் வரணும், 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் நான் ப்ரமோட் பண்ணுவேன், அவங்க ஒண்டிதான் வரணும்னு ப்ரமோட் பண்ணி வச்சார் இல்லையா. அதுல இவங்க எல்லாருக்குமே நல்ல பவர் வந்துருச்சு. ஆனா அப்புறம் வந்து ராகுல் காந்திக்கு அவர் எல்லா தொடர் தோல்வினால அவருக்கு ஒரு ஹோல்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன், யாரு எடுத்து நடத்துறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, பழைய தலை பழைய பரலா காங்கிரஸ் ரொம்ப பழம்பெரும் கட்சி, பல வருடங்களாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தலைவர் இருக்கிறார். அவர்கள் வந்து முன்னிறுத்தி ஒரு அரசாங்கத்தை நடத்துறதா, இல்ல இந்த இளைய தலைமுறை ராகுல் காந்தி பில்ட் பண்ணி விட்டார் இல்லையா, பவர் எல்லாம் கொடுத்து விட்டார் இல்லையா, இவர்கள் நடத்துறதாங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா ராகுல் காந்தியோட அந்த இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ப்ரோக்ராம் எல்லாமே இளைஞர்களா இருக்கணும், 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப ராகுல் காந்தி பேச்சுக்கு ஒரு பெரிய இது இல்ல, அப்பதான் வந்து கிளாஷ் ஆரம்பிக்குது.
ஏன்னா அசோக் கெலாட்டுக்கு இன்னுமே கூட ராஜஸ்தான்ல நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. 30 எம்எல்ஏக்கள் தான் சச்சின் பைலட் பின்னாடி போயிருக்காங்க, மீதி ஆட்கள் எல்லாம் இன்னுமே கூட இவர கெலாட் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. அதனாலதான் முக்கியமாவே முதல் கட்டமாக பிரச்சனை வந்து காங்கிரஸ்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல வெடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த புதிய தலைமுறையில இருக்கிறவங்களுக்கும் பழைய தலை பல வருடங்களாக இருக்கிறவங்களுக்கும் யாரு வந்து முதலமைச்சர் ஆகுது, யாரு பவர்ஃபுல் ஆகுது? ஏன்னா இப்ப நம்ம இளைஞர்கள்னு சொல்ல இந்த சச்சின் பைலட்டுக்கோ ஜோதிராதித்யா அவங்களுக்கும் வயசு ஏறிட்டே போகுது. 47 45 46 ஆயிட்டு இருக்கு இல்லையா. அவங்களுக்கும் எவ்வளவு நாள் தான் நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. சோ மெயின் முக்கியமான காரணம் இது வந்து காங்கிரஸ் ஒரு ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு தலைவர், யாரு வழி நடத்தி செய்ய செல்றாங்க இந்த கட்சியை அப்படிங்கிற ஒரு பெரிய கிரைசிஸ்ல வந்து இன்னைக்கு நிக்குது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி விலகிட்டாரு, சோனியா காந்தி வந்துட்டாங்க, ஆனா அவங்களால அதை பண்ண முடியுதா? அப்புறம் திடீர்னு பிரியங்கா காந்தியும் வராங்க, ஆனா ஒரு லீடர் இப்ப வந்து ஒரு இந்திரா காந்தி இருந்தாங்க இல்ல ஒரு ராஜீவ் காந்தி இருந்தாங்க, இன்ஸ்பயர் பண்ணி இவங்க எல்லாரையும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும். இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி இல்ல அமித்ஷா அவர்கள் சொல்றதுன்னா வேத வாக்கு, நீ இங்க இருக்கக்கூடாதுப்பா, நீ இருக்கக்கூடாது சீஃப் மினிஸ்டரா, ஏதாவது பிரச்சனை பண்ண பாரு அப்படின்னு சொன்னா அமைதி ஆயிருவாங்க. பட் ஆனா இப்ப சச்சின் பைலட்டோ ஜோதிராதித்ய சிந்தாவோ கேட்க மாட்டேங்கிறாங்களே, நீ பிரச்சனை பண்ணாத அரசாங்கம் நடக்கணும், நம்ம இருக்கிறதே ரொம்ப கம்மி மாநிலத்துலதான் பவர்ல இருக்கும், சும்மா பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இருன்னு சொன்னா அது கேட்க கூடும். அதுதான் ஒரு தலைவருக்கான அழகு, அதுதான் ஒரு தலைவர் எல்லா கட்சிக்கும் தேவை. சோ இப்ப ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அசோக் கெலாட்டுக்கு நல்ல நல்ல சப்போர்ட் இருக்கு, அதனாலதான் அவரால் வந்து அதை வழி நடத்தி அவரால் அவர் ஹோல்ட் பண்ணி இது வரைக்குமாவது வச்சிருக்காரு. பட் ஆனால் சச்சின் பைலட்டுக்கு இப்போ வந்து கோர்ட் நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்கு, சச்சின் பைலட் மேல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. இல்ல மேடம், இது எந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ்? நீங்க சொன்னீங்க ஜோதிராதித்ய சிந்தியாவா இருக்கட்டும், சச்சின் பைலட்டா இருக்கட்டும், இதுல வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சச்சின் பைலட் டெல்லியில போய் முகாமிட்டதே முதல்ல தலைவரா இருக்கக்கூடிய சோனியா காந்தியை மீட் பண்றதுக்குதான் அவர் முகாமிட்டிருக்காரு. ஆனா அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைக்கலையா, இல்ல சோனியா காந்தி வந்து சச்சின் பைலட் போட்டுன்னு ஒரு முடிவுல இருந்தாங்களா, அவங்க கட்சி விட்டு விலகட்டும் அவர் எதுக்கு நமக்கு அப்படின்ற ஒரு முடிவுல சோனியா காந்தி நினைச்சாங்களா? ஒருவேளை அந்த மாதிரி ஒரு இதுல சோனியா காந்தி அதாவது என்னன்னா நான் சொல்றேன் இல்லையா, இப்ப வந்து தலைமை இல்ல காங்கிரஸ்ல வந்து, இப்ப அசோக் கெலாட் வேணுமா இல்ல சச்சின் பைலட் வேணுமா, ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான அசெட்ஸ் தான். ஏன்னா அந்த ராஜஸ்தான்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு ரெண்டு பேருமே உழைச்சிருக்காங்க. பட் ஆனா இப்ப ஏற்கனவே ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தரை வந்து நான் எடுத்துட்டு நான் வரணும்னு ஒருத்தர் சொல்லும் போது நீ அது பண்ண கூடாது, நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னா அவங்க அந்த தலைவர் சொல்றத கேட்கணும். முதல்ல தலைவர் இவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணி பேசணும். நீங்க சொல்ற மாதிரி அங்க டெல்லியில முகாமிடுறாரு, அவங்களுக்கான ஆக்சசபிலிட்டியே கட் ஆயிடுது பாத்தீங்களா. இதுதான் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெயந்தி நடராஜன் அவர்கள் அப்பவே சொல்லிட்டு தான் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவங்க சொன்னாங்க ஆக்சசபிலிட்டியே இல்ல, எங்களால உட்காந்து சோனியா காந்தி கிட்ட பேசணும் இல்ல ராகுல் காந்தி கிட்ட பேசணும்னா அவங்களை சந்திக்க விடாம செய்யறாங்க. அப்புறம் எங்களை மாதிரி பல வருடங்களாக இல்ல நாங்க காங்கிரஸ்க்கு உழைக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை மதிப்புங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுதுன்னு அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க. அந்த எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க, எனக்கு இன்னும் அது தெளிவா ஞாபகம் இருக்கு. அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப ஸ்லோவா ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தலைமையில வந்து ஒரு தெளிவு கிடையாது. அசோக் கெலட்டா இருக்கட்டும் இல்ல சச்சின் பைலட்டா இருக்கும், யாரு தேவை, யாரு வழி நடத்தணுங்கிறது நான் சொல்றத கேளு அப்படிங்கறதுக்கு நீ முதல்ல பேச வரணும் இல்லையா. பேசறதுக்கே வராம பல பேர் சுற்றி இருக்காங்க, பல பேருக்கு பல ஒப்பீனியன்ஸ் இருக்கு. தலையே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும், செயல்பட முடியும்? அந்த மாதிரிதான் வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அக்சசபிலிட்டி காங்கிரஸுக்கு, அதாவது காங்கிரஸ் தலைவரை மீட் பண்றதுக்கு கிடைக்கலன்னு இந்த நேரத்துல அது சொல்றது வந்து ரொம்ப வியப்பா இல்லையா அது பாக்கும்போது? ஏன்னா ஒரு 5-6 வருஷமா அவங்க ஆட்சியிலே கிடையாது. அதே போல காங்கிரஸ் மெல்ல மெல்ல சில மாநிலங்கள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அமித்ஷா சொல்ற மாதிரி காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் அப்படின்லாம் சூளுரை எடுக்கிற சமயத்துல இவங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். இல்ல இது ஆக்சசபிலிட்டி மாத்திரமே பிரச்சனை கிடையாது. நான் சொல்ற மாதிரி பிரச்சனை என்னன்னா, சி காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, பல வருடங்களாக இருந்த கட்சி ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிட்டாங்க சரியா. மாநிலங்கள்ல ஒவ்வொன்னா போயிட்டு இருக்காங்க, கர்நாடகா போயிருச்சு, மத்திய பிரதேஷ் போயிருச்சு, இப்ப ராஜஸ்தான் எப்போ இன்னைக்கோ நாளைக்கோங்கிற நிலைமையில இருக்கு, அஸ்ஸாம் போயிருச்சு. கடந்த 5 வருடம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 வருடம் எடுத்து பாத்தீங்கன்னா, முக்கியமான தலைவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. கிருபா சங்கர் சிங், ஹர்ஷ்வர்தன் பட்டேல், அசோக் கன்வர்,
இந்த மாதிரி ஊர்மிளா மட்டோன்கர் கூட ரீசெண்டா வந்தவங்க, ஆனா அவங்க அப்புறம் ஹிமாந்தா பிஸ்வாஸ் சர்மாங்கிறவர் அசாம்ல இருந்து, இவங்க எல்லாம் போயிட்டு 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 பிஜேபிய பலப்படுத்திட்டு இருக்காங்க. இது ரெண்டு விஷயம், ஒன்னு பிஜேபி வந்து மிஷன் கமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களிலயுமே வந்து நமக்கு தாமரை மலர்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கு. அதுக்கான சரியான தலைமை இருக்கு, அதுக்கு சரியான ஒரு பிளானிங்கோட ஸ்ட்ராட்டஜியோட நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆப்போசிட்டா எந்த ஒரு கட்சி செயல்படணும்னாலும் முக்கியமா ஒரு தலைவர் வேணும். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி அவர்கள் தலைவர்னு சொன்னா கூட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி செயல்பட்ட அதே செயல்பாடோடு அவங்க இருக்காங்க. முதல் ஸ்ட்ராட்டஜி எங்க இருக்கு? ஒவ்வொரு காங்கிரஸ் பல வருடங்களாவே தமிழ்நாடு உட்பட தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு தெரியும் ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதாவது எப்பவுமே ஒரு 2 அணி இருப்பாங்க, மோதிப்பாங்க. அவங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு தெரியும் 2-3 அணிகள் இருக்கிறது இல்லையா? சிதம்பரத்துக்கு பின்னாடி ஒரு அணி இருக்கிறது, இவர் அழகிரி பின்னாடி ஒரு அணி இருக்கிறது. இந்த மாதிரி பல அணிகள் இருக்கு தமிழ்நாடே பொறுத்த வரைக்கும். இதே மாதிரிதான் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், எல்லா மாநிலங்கள்லயுமே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே இவ்வளவு வருடங்களா வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும் போதும் சரி, இந்திரா காந்தி அவர்கள், சோனியா காந்திய முதல் 5-10 ஆண்டுகள் அவங்களால ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடிஞ்சது. பிரணப் முகர்ஜி போன்ற ராகுல் காந்திய ட்ரை பண்ணாங்க, ராகுல் காந்தி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலை குறைபாடுகளும் இருக்கு, அதுக்குள்ள கட்சியில இருக்கிறவங்களை டிமோட்டிவேட் ஆயிட்டாங்க. எனக்கு 10 வருஷம் 7-8 வருஷமா வந்து பவர்லயே இல்ல ஒரு கட்சி. அப்படி இருக்கும் போது அந்த லீடர்ஸ் எல்லாம் எவ்வளவு, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் விலக ஆரம்பிச்சுட்டாங்க. மாநிலங்கள்லயும் பவர் இல்ல, சென்ட்ரல்லயும் பவர் இல்லைன்னா ஒரு கட்சியோட ஒரு அடிநலே தொண்டனுக்கு வந்து எவ்வளவு ஒரு டிமோட்டிவேஷனா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதை மோட்டிவேட் பண்றதுக்கு யார் இருக்கணும்? ஒரு லீடர் இருக்கணும். அந்த லீடர் வந்து பேசணும் ரெகுலரா, ரேலிஸ் கண்டக்ட் பண்ணணும், மீட் பண்ணணும் அவங்களை ரெகுலரா. அதெல்லாம் யார் செய்யறாங்க? இப்போ சோனியா காந்தி அவர்களால போன எலெக்ஷன்லயே அவ்வளவு பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலையா அவங்க உடல்நிலையினால. ராகுல் காந்தி மட்டும்தான் போயிட்டு இருந்தாரு, சில இடங்களுக்கு பிரியங்கா காந்தி போயிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பிரியங்கா காந்தியையும் கொண்டு வராங்க, ஆனா அவங்களாலையும் உத்தரப்பிரதேசத்துல எந்த விதமான ஒரு ரிசல்ட்டையும் காட்ட முடியலையே. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை தாண்டி காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற வேணும் அப்படின்னா, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எப்பவுமே ஒரு ஆப்போசிஷன் இருக்கிறது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. அப்படி காங்கிரஸை காப்பாத்தணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க உள்ள இருக்கிற குடும்பத்தை பின்னாடியே போயிட்டு இருக்க கூடாது இல்லையா? குடும்பத்தை தாண்டி ஒரு நல்ல லீடர் இருக்காருன்னா அவர் கொண்டு விட ஏன் இந்த குடும்பம் கடந்த கால அரசியல் காங்கிரஸ்ல அவங்க குடும்பம் தானே எல்லாமே பாத்துட்டு வந்திருக்காங்க, அந்த கட்சியை வழிநடத்தி இருக்காங்க. ஆமா, பட் அவங்களால இப்ப முடியாதுங்கிற ஒரு பட்சத்துல மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரணுமா இல்லையா? இல்ல, இப்ப தேவை என்ன தெரியுமா? இந்த கட்சிக்கு ஒரு லீடர் வேணும். எவ்வளவு நாள் லீடர் இல்லாம இந்த கட்சியை நடத்திட்டு இருப்பாங்க? நிச்சயமா நான் உடனே ஒண்ணு சொல்லுவேன், இந்த கட்சிக்கு தேவை இப்ப லீடர். லீடர் இருந்தாதான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி மூழ்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாநிலமா மூழ்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமா மூழ்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு தலைவர் தேவை, தலைவி தேவை. யாருன்னு இந்த முடிவு கட்டாயத்துல இருக்காங்க. இல்ல, பல மாநிலங்கள்ல வந்து ராகுல் காந்தியை வந்து முன்னிறுத்தணும், மீண்டும் ராகுல் காந்தியை வரணும்ன்ற ஆப்ஷனை கைய காட்டுறாங்கல்ல, அது சரியா வருமா காங்கிரஸ்க்கு? இவ்வளவு வருடம் அவருக்கு எவ்வளவு, ஒரு 10 வருடத்துக்கு மேல அவருக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. 10 வருடமாக அவரால் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியலங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்க ஒரு ஃபேக்சுவல் ரியாலிட்டி. ஆனா ராகுல் காந்தி கடந்த 2-3 வருடங்களில் இன்னும் மெச்சூரிட்டியோட நடக்கிறாருங்கிறத எல்லாரும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் அது மட்டுமே போதுமா? ராகுல் காந்தி மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம தானே இருக்கு. மக்கள் விடுங்க, காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இல்ல, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால குடும்பத்தை தாண்டி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஓ, நரேந்திர மோடிக்கு ஈக்குவல் கொடுக்குற அளவுக்கு ஒரு லீடர் வரணும் இல்லைங்களா? அப்பதானே அவங்களால அந்த கட்சியை நடத்த முடியும். நீங்க நேஷனல் பார்ட்டி, இவ்வளவு பழம்பெரும் பார்ட்டியை வச்சிருக்கீங்க. அப்ப நரேந்திர மோடி கடந்த 10 வருஷமாக நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஒரு பெரிய ஒரு பவரா உருவெடுத்திருக்காரு, ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அவருக்கு. இமேஜ்ங்கிறது அரசியல்ல முக்கியம். ஆளுமையாக அவர் உருவெடுத்திருக்காரு, அந்த ஆளுமைக்கு ஈக்குவலான ஒரு ஆளுமையை காங்கிரஸ் கொண்டு வரணும் இல்லையா? எவ்வளவு நாள் குழப்பத்துல இருப்பாங்க, எவ்வளவு வருடங்கள் எடுத்துக்க போறாங்க? ராகுல் காந்திய ஆளுமையாக ஆக்க போறேன்னு இல்ல, பிரியங்கா காந்தி ஆக்க போறேன்னு எவ்வளவு நாள் எடுத்துக்க போறாங்க? அப்படி ஒவ்வொரு மாநிலமா போயிருச்சு, கோவா இல்ல அசாம் எல்லா மாநிலங்களும் போயிருச்சு. இப்ப மத்த மாநில சவுத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்தினுடைய லோக்கல் கட்சிகள் நல்ல வலு பெற்று இருக்காங்க.
அதிமுக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்ல ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், இல்ல டிஆர்எஸ் ஆக இருக்கட்டும், அவங்க எல்லாம் நல்ல பலம் அடைஞ்சிருக்காங்க ஒரு அந்தந்த மாநிலத்தோட கட்சிகள். அப்ப காங்கிரஸ் எங்க இருக்குங்கிற கேள்வி சவுத் போயிருச்சு. இப்ப நார்தர்ன் பெல்ட், வெஸ்டர்ன் பெல்ட் எல்லாம் பார்த்தா போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஒரு ஜோக்கு சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல, ஹோலி அப்ப வந்து பிஜேபி வந்து மத்திய பிரதேசத்துல ஹோலி கொண்டாடிச்சு, ஏன்னா அந்த சமயத்துலதான் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தை கவுத்து பிஜேபி வந்தது. இப்ப வந்து ரக்ஷாபந்தன் சமயத்துல ராஜஸ்தானை எடுத்து கொண்டாட போகுது, அடுத்தது தீபாவளி டைம்ல ஒருவேளை மகாராஷ்டிராவை வச்சு கொண்டாடுவாங்கன்ட்டு, ஏன்னா அடுத்து மகாராஷ்டிரா காத்துட்டே இருக்கு, லைன்ல காத்துட்டே இருக்கு, அங்க பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அறிவாளிகள் இருக்கிறார்கள், நல்ல லீடர்ஸ் இருக்காங்க, லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இல்ல மேடம், கட்டுப்படுத்துற ஒரு ஆள் இல்லையே. இதுல பெரிய தலைவர்கள் கூட பாருங்க, கபில் சிபில் கூட வருத்தப்படுறாரு, எங்க கட்சியுடைய பயணம் இப்படி போதேன்னு அவர் வருத்தப்பட்டு ட்யூட் தான் பதிவிடுறாரு. தவிர இதுல ப சிதம்பரம் என்ன பண்றாரு ரோல் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரிய அளவுக்கு இவங்களால உட்கார்ந்து ஒருங்கிணைந்து பேச முடியலையா? காங்கிரஸ வளர்த்தெடுக்க என்ன முயற்சி இவங்க பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? எதுவுமே பண்ணல, ஐ மீன் எதுவுமே பண்ணலன்னா நீங்க சொல்ற மாதிரி கபில் சிபல் ஒரு எவ்வளவு ஒரு அந்த எந்த மாதிரி கட்சி இது நடக்க கூடாது, எங்களால பண்ண முடியலங்கிறத அவர் டைரக்டா சோனியா காந்தி கிட்ட தான் சொல்லணும். அதை விட்டுட்டு பப்ளிக்கா ஒரு சோசியல் மீடியால ட்வீட் போடுறாருன்னா அப்ப எப்படி வந்து கட்டா இருக்குன்னு பாருங்க. கம்யூனிகேஷன் ஒரு லீடர்ஷிப்புக்கும் மற்ற தலைவர்களுக்கும், கபில் சிபல் போன்ற தலைவர்களுக்கே அப்படி ஒரு நிலைமைன்னா மற்றவர்களை நினைச்சு பாருங்க. நீங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி ப சிதம்பரம் இருக்காரு, இவங்க எல்லாருமே இருக்காங்க, ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில இருக்காங்க. இவங்க எல்லாம் தனித்தனி ஆளுங்களா ஒரு நல்ல லீடரா இருக்கலாம், ஒவ்வொரு திசையில இருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ காப்பாத்தணும்னா அந்த கோர் கமிட்டி உட்காந்து முடிவெடுத்து இவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைவர் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபேஸா வந்து ஒரு நல்ல ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்தா மட்டும்தான் காங்கிரஸை இப்ப இருக்கிற நிலைமையை காப்பாத்த முடியுங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது. நீங்க போய் நிறைய ஆன்லைன்ல படிச்சீங்கன்னா கூட தெரியும், நல்ல நிறைய தலைவர்களுடைய கருத்தும் வருத்தமும் இதுவாக தான் இருக்கு. நாங்கெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், தலைவர் ஒரு நல்ல தலைவரோ தலைவியோ தேர்ந்தெடுங்க, அவங்க பேச்ச கேட்கக்கூடிய நிலைமைக்கு மத்தவங்க இருக்கணும். ஏன்னா பாலிடிக்ஸ்ல அதுதான் தேவைப்படுது. நீங்க வந்து சொல்லலாம் இன்னைக்கு, நீங்க என்ன வேணா மோடிய பத்தி நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ் சொல்லலாம், பட் கட்டி ஆள்றாரு இல்லையா? பட் ஆனா அது பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க இவ்வளவு வருடங்கள் ஆச்சு, ஆனா காங்கிரஸ்க்கு இவ்வளவு நாள் இவ்வளவு வருடங்கள் தலைவர்கள் இருந்தாங்க, இப்ப இல்லாம போயிட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன், ஒரு ரிவர்ஸ் தான் ஆயிட்டு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். தலைவர் இல்லாத கட்சி என்னைக்குமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. சரி, சோனியா காந்தி அவங்க ஒரு இடைக்கால தலைவர், அவங்க கொஞ்சம் ஆக்டிவா இல்லைன்னா பிரியங்கா காந்தியினுடைய செயல்பாடுகள் கட்சிக்குள்ள என்ன மாதிரி இருக்கு, ராகுலுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா மறுபடியும் நம்ம பின்னோக்கி ராஜஸ்தானுக்கே போவோம். ராஜஸ்தான்ல பாருங்க, சச்சின் பைலட் இவருக்கு ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், அவரை கூட அவர் போய் இறங்கி கூட பேசியிருக்கலாம்ல சச்சின் பைலட் கூட, இந்த மாதிரி கட்சி வந்து விரிசல் அடையக்கூடாது, நம்ம ஆட்சி அங்க இருக்கணும், கண்டினியூ பண்ணும், பிளஸ் வந்து பிஜேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறது அவர் தான் அட்வைஸ் பண்ணிருக்கணும், அவர் நேரடியா தன்னுடைய நண்பர் தானே, அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்க முடியும்ல. இல்ல மாதேஷ், இது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இல்ல. நண்பர் அந்த இது அப்படி பார்த்தா ஜோதிராதித்ய சிந்தியா கூட தான் நண்பர். இல்ல பேசிக்கா என்ன ஆயிருச்சுன்னா சச்சின் பைலட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வெறும சொல்றத கேக்குறேன். ஏன்னா ராகுல் காந்திக்கே முதல்ல அவ்வளவு பவர் இல்ல, ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க பவர் இல்லன்னா யார்கிட்ட இருக்கு அப்ப பவர் எல்லாம்? இல்ல ராகுல் இல்ல இல்ல, இப்ப வந்து சோனியா காந்தி தான் டிஃபேக்டோவா இருக்காங்க, பட் அந்தந்த மாநிலத்துல இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் வந்து டிமாண்ட் பண்றாங்க இல்லையா? இப்போ அசோக் கெலாட் வந்து ராகுல் காந்தி நீ வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுன்னு சொன்னா கேக்குற நிலைமையில அவர் இல்ல, நான் இவ்வளவு வருடங்களா 1990ஸ்ல இருந்து நான் இருக்கேன், நான் தான் இப்ப எனக்கு இப்ப யார்கிட்ட நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்கதான் பவர்ஃபுல். அதுதான் நான் திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் தான், இப்ப லோக்கல்லாம் வந்து யார்கிட்ட நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க நல்லா அடிச்சு பேசுறாங்க, ஒரு பேரம் பேசுற மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வந்துருச்சு கட்சி. ஆனா நீ என்ன பேசினாலும் என்கிட்ட அதோட நிறைய பவர் இருக்குன்னு சொல்ற ஒரு சென்ட்ரல் லீடர்ஷிப் இருக்கணும் இல்லையா? அந்த லீடர்ஷிப் இல்ல, ஓகேவா? இப்ப சச்சின் பைலட்டே ஏன் போற வெளியில வரணும்னு நினைக்கிறாரு? என்கிட்ட 30 எம்எல்ஏ இருக்காங்க, ஆனா எனக்கு வந்து அதுக்கு அளவான பவர் கொடுக்கப்படல. அசோக் கெலாட் என்ன ஓரம் கட்டுறாரு, எனக்கு மதிப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சச்சின் பைலட் சொல்றாரு. பட் அவர் சச்சின் பைலட்டோடைய அந்த ஆதங்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில ராகுல் காந்தி இருக்காரான்னு கேட்டா இல்லங்கிறது தானே உண்மை இப்போ. ஏன்னா அவர் இங்க போய் அசோக் கெலாட்டிட்டே பேச முடியாத ஒரு நிலைமையில தானே இருக்காரு. இது கர்நாடகாலையும் இதே தானே நடந்தது மாதேஷ், மத்திய பிரதேசிலயும் இதே தானே நடந்தது. கமல்நாத் கிட்ட சொல்ல முடியலையே ராகுல் காந்தியால, ஜோதிராதித்ய சிந்தியா ஒரு யங் மேனு,
அவர் வரணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எங்க சொல்ல முடிஞ்சது, சொல்ல முடியல. எனக்கு பவர், எனக்கு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ இருக்காங்க, உனக்கு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ இருக்காங்க, கதை போயிட்டு இருக்கு. இப்போ இப்ப அசோக் கெலாட் சொல்றாரு, என்கிட்ட தான் அவரோட அவர்கிட்ட 30 தான் இருக்கு, எனக்கு அதோட கூடவே இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பட் ஆனா மொத்தமா ஓவராலா பார்த்தா என்ன ஆகும், இது ஆட்சி வீழ தானே செய்யும். பட் ஒரே இது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும், மத்திய பிரதேசத்துல வந்து பிருத்திவிராஜ் சௌகான் வந்து என்ன ஜோதிராதித்ய சிந்தியாக்கு இப்ப அவ்வளவு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க, அதை ஏத்துக்கிற நிலைமையில இருக்காங்க. பட் ராஜஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வசுந்தரா ராஜே வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணி வரல, அவங்களுக்கு சச்சின் பைலட் ஏத்துக்கிறதுக்கு அவ்வளோ இது இல்லை. அதனால பாஜக அதனாலதான் அவங்களும் கொஞ்சம் குவைட்டா இருக்காங்க, இல்லாட்டி டக்குன்னு ஆட்சியை கவர்த்திருக்கலாம். அது கவுக்க முடியாத நிலைமை காரணம் இவங்களும் அவ்வளவு ஒத்து போகாம இருக்காங்க, ஓகேவா? சோ அதனாலதான் அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா, ஓவராலா பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு, யாரும் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க அவங்களோட யூனிட்டா, எனக்கு எம்எல்ஏ பவர் இருக்குப்பா, எனக்கு பண பலம் இருக்கு, நான் எனக்கு எனக்கு கொடுங்கிறான். ஒரு ஒரே போஸ்டுக்கு 4 பேர் சண்டை போடுறான், அதுல யாருக்கு நிறைய இருக்கோ எனக்கு கொடுக்குறேன்னா பிரியுது இல்ல கட்சி, கட்சி பிரியுது இல்லைங்களா? இதுல பிரியங்கா காந்தியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு மேடம்? கட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்க ஏதேனும் பேச்சுவார்த்தைகள்ல இறங்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம், அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்களா? முதல்ல வந்து இப்பதான் வந்து பிரியங்கா காந்தி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் பயணத்தை. ஆனா திரும்பவும் அத ஒரு குழப்பம் என்ன நீடிச்சிட்டு இருக்குன்னா, இப்ப சோனியா காந்தி அவர்களும் சில டெசிஷன் எடுக்கிறாங்க. சோனியா காந்திக்கு இன்னுமே வந்து ராகுல் காந்தி தான் தலைவரா வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. கம்ப்ளீட்டா பிரியங்கா காந்திய களம் இருக்கணுங்கிற ஒரு கம்ப்ளீட் எண்ணம் சோனியா காந்திக்கு இல்லைங்கிறதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அவங்க அதனாலதான் இன்னுமே வந்து ராகுல் காந்தியை நிறைய இடங்கள்ல முன்னிறுத்தி தான் பண்றாங்க. சோ ராகுல் காந்தி கிட்டையும் கொஞ்சம் பவர் இருக்கு. சோ இப்பதான் பிரியங்கா காந்தி ஆரம்பிச்சிருக்காங்க பொலிட்டிக்கல் பயணத்துல. பட் ஆனா அசோக் கெலாட் லெவல் இல்ல சச்சின் கெலாட் பைலட் லெவலுக்கு ராகுல் காந்திக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட பிரியங்கா காந்தியால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா இல்ல கிரைசிஸ், ஒரு 3 வருஷம் கூட ஆகல, முழுமையான அரசியலுக்கு அவங்க இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது இப்ப 3 பேர் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரு முன்னாடி வரப்போறோங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு. இதையும் தாண்டி சில லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்ப நீங்க மென்ஷன் பண்ண பெயர்கள்லாம் இருக்கு, அந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுமே ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. என்னடா நம்மளும் இவ்வளவு வருஷமா இருக்கும், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்ட்டு. அப்புறம் மூணாவதா ஒரு ஃபேக்டர் என்னன்னா, இந்த குடும்பத்தை தாண்டி யோசிக்கிறதுக்கும் காங்கிரஸ்ல பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஆப்ஷன் இல்லைன்னு அடிச்சுப்பாங்க. இந்த குடும்பத்தை தாண்டி ஒரு தலைவரை கொண்டு வரணும்னா அதுக்குள்ளேயும் அடிச்சுப்பாங்க. இப்ப ராஜஸ்தான்ல நடக்கிற மாதிரி நான் பல வருஷம் இருந்திருக்கேன், நான் எனக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு அடிச்சுப்பாங்க. அதனால இந்த குடும்பத்தை ஏன் அவங்க வச்சிருக்காங்கன்னா, நம்ம எல்லாம் அடிச்சுக்காம இருக்கணும்னா அங்கேருந்து ஒரு லீடர் இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அந்த குடும்பத்தில இருந்து சூஸ் பண்றாங்க. குடும்பத்தை தாண்டி ஒரு லீடர் வரணும்னா இவ்வளவு பேரை சமாளிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கிற லீடர் இருக்கணும். அது இருக்காங்களாங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இப்போ இப்ப இருக்கிற நிலைமைக்கு அரசியல் என்ன வேணா மாறலாம். இதுல சச்சின் பைலட்டை நீக்குறாங்க அப்படின்னா, அவருக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் நீங்களே சொல்றீங்க கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்களுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, ஆட்சி கவிழக்கூடிய நிலை கூட போயிடும் இல்ல அப்படின்னா, எதை மையப்படுத்தி இதெல்லாம் நடக்கும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யுது அப்படின்னா என்ன காரணம்? இல்ல செய்யுது இல்ல, எதுவுமே செய்ய முடியலங்கிறது தான் இதுல ப்ராப்ளமே. செய்ய முடியல, செய்யுதே கிடையாது. என்ன பிரச்சனைனா, இப்ப சச்சின் பைலட்டை உள்ள கூட்டிட்டு வர்றது மத்தியத்துல பேசினாங்கன்னா அசோக் கெலாட் வெளியில போறேங்கிறாரு, அசோக் கெலாட்டை உள்ள கூட்டிட்டு வர இவரு போறேங்கிறாரு. எப்படி ரெண்டு பேரையும் சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும்? இல்லாட்டி 5 மாசம் நீ 5 மாசம்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ராஜஸ்தான்ல யாரு பவர் அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது தானே குவெஸ்டன். செய்யறது கிடையாது, அவங்களால செய்ய முடியல, முயற்சி பண்ணாமலாம் இல்ல, முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்க, செய்ய முடியல. ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவலா பவர் வேணும்னு கேக்குறாங்களே, எப்படி கொடுப்பாங்க? மேடம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதா பாக்குறீங்க, எப்படி இருக்கும் எதிர்காலம்? ரொம்ப இப்ப இருக்கிற நிலைமைய இப்பவே இப்படி இருக்கிறத வச்சு இப்ப நான் பார்த்தேன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையிலதான் வந்து காங்கிரஸ் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உடனே வந்து எந்த கட்சி சாயமும் எனக்கு பூச வேண்டாம், ஒரு மத்தியஸ்தமான ஒரு பத்திரிகையாளரா பாலிடிக்ஸ் அப்சர்வ் பண்ற ஒரு பிரதிநிதியா தான் நான் சொல்றேன். ஏன்னா எப்போ வந்து நீங்க இவ்வளவு மாநிலங்கள்ல இழந்துட்டீங்க, 2 வாட்டி வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் லூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷ்க்கு அப்புறம் ராஜஸ்தான் வந்துருச்சு, அடுத்து மகாராஷ்டிராவை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிறது தான் எல்லாரும் சொல்ற கணிப்பு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொரோனா மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட
ராஜஸ்தான்ல இது நடந்திருக்கு. நிறைய பேர் அந்த ஒரே சச்சின் பைலட் இந்த சமயத்துல இது செஞ்சிருக்கணுமா, மக்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும்ங்கிற நிலைமையில இப்படி ஒரு அரசியல் தேவையாங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நடக்குது, அரசியல்கள் நடந்துட்டு இருக்குன்னா காங்கிரஸால அதை கட்டுப்படுத்த முடியல, காங்கிரஸால அதை ஹேண்டில் பண்ண முடியல. இன்னைக்கு பல காங்கிரஸ் லீடர்கள் தலைவர்கள் வெளியில வந்து சச்சின் பைலட்டை திட்ட ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்காங்க, ஊடகம் வழியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஊடகம் வழியா சொல்றாங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எப்ப வந்து ஊடகத்தின் மூலமாக பல விஷயங்களை ஒரு தலைவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அது அவங்களால உள்ள இருக்கிற வீட்டு பிரச்சனையை நல்லா சால்வ் பண்ண முடியல, அதனால வெளியில வந்து மீடியாவை வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஒரு வீட்டோட பிரச்சனையை வீட்டுக்குள்ளதான் தீர்த்துக்க பாக்கணுமே தவிர்த்து வெளியில வர ஆரம்பிச்சுட்டாலே வீட்டுல ஒற்றுமை இல்லை, வீட்டுல பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் காங்கிரஸ் நிலைமையாக இருக்கிறது. இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா அர்ஜென்டா தேவை, குடும்பத்தை தாண்டியோ இல்ல குடும்பத்தில இருந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஒரு வருடத்துக்கு வர. இப்ப நம்ம வந்து மாநிலங்கள்ல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது சில மாநிலங்களுக்கு 2021ல், அதுக்குள்ளயாவது ஓரளவுக்கு ஒரு லீடரை கொண்டு வந்து இந்த பல தலைகள் சுத்திட்டு இருக்கு இல்லையா காங்கிரஸ்ல, எல்லாரையும் கட்டி ஒருங்கிணைஞ்சு நான் தான் லீடர், நான் சொல்றத கேளுன்னு உட்கார வைக்கணும். அதுதான் ஒரு தலைவருக்கோ தலைவிக்கோ அழகு. அது இமீடியட்டா காங்கிரஸ்க்கு தேவைப்படுது, இதைதான் நான் முதலே இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஃபியூச்சரை இமீடியட்டா என்னால பார்க்க முடியல. அந்த மாதிரி ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பேஸ் இருக்கு காங்கிரஸுக்கு, பல மாநிலங்கள்ல இருக்காங்க, பழமையான கட்சி, நல்ல லீடர்ஸும் இருக்காங்க, நல்ல அறிவாளிகள் எல்லாம் இருக்காங்க. இவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இமீடியட்டா ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க. கடைசியா ஒரு கேள்வி மேடம், இதுல இங்க நடக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைக்கு காங்கிரஸ்குள்ள நடக்கிறதுக்கு உள்ள பிரச்சனைக்கு காரணம் பாஜகன்றாங்க. பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டுகள் குதிரை பேரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்திலும் இந்த வேலையை பேசுறாங்க, எல்லா மாநிலத்திலும் இந்த வேலையை வந்து பாஜக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி வைக்கிறாரு. கொரோனா காலத்தில் மிகப்பெரிய சாதனை ராஜஸ்தான்ல வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்திடணும்னு பாஜக நினைக்குது அப்படின்னு நேத்திக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. தன்னுடைய இயலாமையை பிஜேபி மீது குற்றச்சாட்டா வைக்கிறாரா ராகுல் காந்தி தங்கள் கட்சியின் இயலாமையை? பாஜக வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு தான், பாஜக வந்து அந்த மிஷன் கமல்ங்கிறத வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்க வந்து மோடி அமித்ஷா வரும்போதே அவங்க சொன்னது இந்தியா முழுவதும் வந்து பாஜக தாமரை மலர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யோசிக்கணும், இது அரசியல் மாதேஷ், இந்த அரசியல் தளத்துல எல்லாரும் பண்ணுவாங்க. காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, இந்த 60 வருஷம் வச்சிருந்தாங்க இல்ல, 60 வருஷம் அவங்க வந்து நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அரசியல் எல்லாரும் தான் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம முன்ன மற்றவங்களை குற்றம் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசியல்ல பவர் வர்றதுக்காக யார் வேணா என்ன வேணா செய்வாங்க. ஆனா அது கரெக்டா தவறாங்கிறது கிடையாது. நியாயமா எத்திக்கலான்னு கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் அரசியல்ல எத்திக்கல் கிடையாது. அதனாலதான் அரசியல் அரசியல் சொல்றோம், பாலிடிக்ஸ்னு எத்திக்கல்ங்கிறது பல விஷயங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாமர்த்தியமான புத்திசாலியான நல்ல ஒரு ராஜ தந்திரம் தெரிந்தவர்கள் யாரு வந்து கைப்பற்றாங்க பவர், அதனாலதான் அது பேர் பவர்னு வச்சிருக்காங்க. அந்த பவர் யாருக்கு எடுக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவன் தான் தலைவர், அவன் தான் தலைவிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா நம்ம உட்கார்ந்துட்டு மற்றவங்களை வந்து குற்றம் சொல்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா தன்னுடைய கட்சி வளர்றதுக்காக எல்லா கட்சிகளும் எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஒரு தேவதை யாரு அரசியல் தேவதைன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா யாரும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு அரசியல் தேவதை இருக்க முடியுமா? கடவுளா ஒரு அரசியல்வாதியை நம்மளால பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. எல்லா அரசியல்வாதியும் எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க, யாரு நல்லவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது அவங்களோட அந்த கேம், இதுல இந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு ஃபைனலா மக்களுக்கு நல்லது செஞ்சா பரவாயில்ல, நல்லதுதான் செய்யணுங்கிறத மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இது அவங்களோட பொலிட்டிக்கல் கேம், அவங்க விளையாடட்டுமே, அவங்க அரசியல் கட்சிகள் விளையாடட்டும், மக்கள் இருந்து நம்மளுக்கு நல்லது ஒண்டி செய்யுங்கன்னு நம்ம ஓட்டு பாடும்போது நம்மளோட பவரை நம்ம காட்ட வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். ராஜஸ்தான் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பேச தொடங்கணும். ஆனா ஒட்டுமொத்த காங்கிரஸ் அரசியலும், இந்தியா முழுவதும் பல மாநிலங்களை காங்கிரஸ் இழந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸின் உண்மையான நிலை இதுதான். இன்னைக்கு அது வந்து அது பயணிக்கக்கூடிய பாதை வந்து ஒரு ஒரு வீழ்ச்சி பாதையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வீழ்ச்சி ஒரு மாறுபட்ட ஒரு எழுச்சியாக மாற வேண்டும் என்றால் சில மாற்றங்கள் நடைபெற வேண்டும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். காங்கிரஸ் தரப்பினர் யார் யாருடைய பார்வைக்கும் யாருடைய செவிக்கும் இது போய் சேரணுமோ அவர்களுக்கும் போய் சேரட்டும். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி பிரியம்மதா மேடம். நன்றி மாதேஷ்.